புதிய பாரதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று காலமான வெளி ஜெயராமன் அவர்களுக்கு நமது உசிலை பகுதி விவசாயிகளின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நெல் ஜெயராமன் நமது நம்மாழ்வர் ஐயாவின் சீடராவார். அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பை வழங்கினார். அதாவது இயற்கை விவசாயம் பண்ணணும், நமது பாரம்பரிய நெல் அத்தனையும் அழிஞ்சுவிட்டது, அதை மீட்டெடுக்கணும் என்ற ஒரு பெரும் பொறுப்பை வந்து நெல் ஜெயராமன் ஐயாவுக்கு வழங்கினார் நமது நம்மாழ்வர் ஐயா. அவர் வந்து சரி என்று சொல்லிவிட்டார். இருப்பினும் ஒன்று நெல்களை அவர் கண்டுபிடித்து அக்கம் பக்கம் விசாரித்து அதை வந்து பதிவு செய்து அந்த விதைகளோட பலனை பார்த்தாரு. அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டு அத்தோடு இல்லாமல் தன் வேலைகளை அத்தனை விட்டுவிட்டு தமிழகம் எங்கும் ஒவ்வொன்றாக தேடி கண்டுபிடித்து நமது பாரம்பரிய நெல் வகைகளை ஒன்றல்ல இரண்டல்ல 170 வகைகளை கண்டுபிடித்து அந்த நெல் வகைகளை பாதுகாத்து அதன் பயன்களை மக்களுக்கு தெரியப்படுத்தி இன்று பயன்பாட்டுக்கு கொண்டு வர ஒரு முக்கிய காரணகர்த்தாக இருந்தார். அவர் தொடர்ந்து நமது தமிழகத்திற்கும் இயற்கை விவசாயத்திற்கும் பாடுபடுவார், வீட்டெடுப்பார். அப்படி என்று இருந்த வேளையில் கொடிய நோய் அவரை தொற்று இன்று காலம் அவரை கொண்டு சென்று விட்டார். இருப்பினும் அவருடைய சீடர்களாகிய நாம் தொடர்ந்து அவர் பாதையில் பின்பற்றி இந்த நேரத்தில் அவர் செய்த வேலைகளை அவர் பாதுகாத்த அந்த நெல் வயல்களையாவது பாதுகாத்து இழந்து விடாமல் மறுபடியும் பாதுகாப்போம், நட்டு மக்களுக்கு பயனடைய செய்வோம். இந்த நேரத்தில் அவருக்கு மீண்டும் எங்களை விவசாயிகளின் சார்பாகவும் புதிய பாரதி தொலைக்காட்சியின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய பாரதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.